ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிற கர்த்தாவே. கொடுக்கப்பட்ட இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுக்கப்பட்ட நல்ல மழைக்காக நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. எங்களை நினைத்தருளினீரே ஆண்டவர். இந்த குடும்பத்தை நினைத்தருளினீரே கர்த்தாவே. கொடுக்கப்பட்ட ஆயுஷ் நாளுக்காக நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. இன்றைக்கோ கர்த்தாவே, எங்களுக்கு தேதி குறிக்கப்பட்டது ஆண்டவரே, ஆனாலும் தள்ளி கொண்டே போகிறீர். உம்முடைய கருணை கர்த்தாவே, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஆயுஷ் நாட்களை பெருகப்படும் என்று ஆண்டவரே நீதிமொழிகள் 10:22 சொல்லப்பட்டிருக்குது. நீர் எங்களுக்கு நீடித்த ஆயுஷ் நாட்களை கொடுக்க வேண்டுமாறு மண்டாடுகிறோம். இந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும்படி சமத்தில் மண்டாடுகிறேன். இந்த வாலிபனுடைய தலைகையில் புத்தியெல்லாம் மாறிப்போவதாக, கெட்ட புத்திகள்லாம் மாறிப்போவதாக, நல்ல புத்திகளை கொடுப்பீராக. இயேசு நாளை வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இன்றைய தேவ செய்தி ஆமானும் ஆமேனும். எஸ்தர் 7:10. அப்படி ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. கர்த்தருக்கு பிரியமானர்களே, நம் அனைவரும் பரமண்டலங்க ஜெபத்தை சொல்லி முடிக்கிறோம். ராஜ்யமலைமையின் நடிக்கும் முடிவிலே ஆமேன். நாம் எல்லாரும் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கோம், ஆமீன் போட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஒரு நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும் ஆமீன் போட வைக்கிறார். ஆமீன் போட்டு முடித்து விடுவார், அதுதான் வாழ்க்கை. ஆனால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆமீன் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஆண்டவர் நமக்கு போட வேண்டும். கிட்டத்தட்ட 80 வயதுக்கு மேலே போட்டால்தான் அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஏனென்றால் மனிதன் கிட்டத்தட்ட ஒரு 50 வயது வரை தன்னுடைய உழைப்புகளை செந்துகிறான். அதன் பிறகாக தன்னுடைய குழந்தைகளை பெற்றெடுக்கிறான். அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்தி வைக்கிறான். அந்த பிள்ளைகள் பேர பிள்ளைகளை பார்க்கிறான். இப்படி மனிதன் வாழ வேண்டிய கட்டாயங்கள் இருக்கிறது. நீ நிறைய வாழ வேண்டும், நீ நான் நிறைய ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஆகவே இங்கே ஆமானுக்கு ஆண்டவர் ஆமீன் போட்டார். அந்த வகையிலே நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஆமீன் வந்துவிடக்கூடாது. சுபிட்சமாக வாழ்ந்து, சுகமாக வாழ்ந்து, நீடித்து வாழ்ந்து ஆண்டவர் கடைசியிலே ஆமீன் போட வேண்டும். கடைசியில் தான் நமக்கு ஆமீன் போட வேண்டும். அது 70 குறைஞ்சபட்சம் 70 தாண்ட வேண்டும், 80 வந்து விட வேண்டும். ஆனால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நிறைய பேர் ஆமீன், ஆண்டவரே ஆமீன் சீக்கிரமாக போட வைத்து விடுகிறார்கள். மனுஷனுடைய துணிகரம், மனுஷனுடைய இருமாப்பு, மனுஷனுடைய அகந்தை, கடவுளுக்கு விரோதமான போக்குகள், ஓப்பனி பிணகாசு என்று 2 சகோதரர்கள் இருந்தார்கள். ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். 7 மூத்த ஐயா இடத்துல, ஊழியக்காரத்தில் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருந்தார். எப்பா, நான் உன் பிள்ளைகளுக்கு ஆமீன் போட போகிறேன், சொல்லி வைப்பா, திருந்த சொல்லுப்பா, திருந்த சொல்லுப்பா, கேட்கவே இல்லை. அந்த ஒப்பனி பிணகாசு இருபெரும் ஒரே நாளில் ஆண்டவர் ஆமீன் போட்டு முடித்திட்டார். கர்த்தருக்கு பிரியமார்களை, இவ்விதமாக நிறைய பேருக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் ஆமீன் போட்டு முடித்து விடுவார். ஆமீன் போடுவது மாத்திரம் அவருடைய கையில் தான் இருக்கிறது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தரின் ஆசீர்வாதமே தீர்க்காயுசுகளை தரும். நீடித்த ஆயுஷ் அவருடைய கரத்தில் தான் இருக்கிறது. நீ எவ்வளோ தான் டாக்டருக்கு போனாலும் சரி, ஓடினாலும் சரி, எம்பிபிஎஸ்ஸை பார்த்தாலும் சரி, லண்டனுக்கு போனாலும் சரி, உனக்கு ஆமீன் போடுற டேட் ஆண்டவட்ட தான் ஏன் இருக்குது. அங்கே எவ்வளவோ நினைச்சான் தானியலுக்கு ஆமீன் போட்டு விடலாம் என்று 120 பேர் வட்ட பேஜ மாநாடை கூட்டினாயா, போட்டு மீட்டிங்கை முடித்தாயா, எல்லா பிளானும் சச்சத்தாயா, சிங்கத்தில் தூக்கி போட்டாயா, ஆனால் ஆமீன் போட முடியலையா. அங்கே யாருக்கு ஆமீன் போட முடிந்தது? அந்த 120 பேருக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் அங்கே ஆண்டவர் ஆமீன் போட வச்சாரியா. அந்த வகையில் இங்கே ஆமான் வருகிறாரியா. ஆமான் நல்ல ஆண்டவரே, யாருக்கு தூக்கு மரத்தை ஆமீன் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணார்? மொர்தெகாய் என்கிற தேவனுடைய ஒரு பக்தனுக்கு, தேவனுடைய ஒரு சிஷ்யனுக்கு ஆமீன் போடுறதுக்கு இங்கே என்ன செஞ்சார்? தூக்கு மரத்தை செய்ய வச்சாரியா. அங்கே ஆண்டவர்கிட்ட போகிறாங்க. ஆண்டவர் கேட்டுகிட்டே இருக்காரு, ஆமான் தூக்கு மரத்தை செஞ்சு முடிச்சுட்டானப்பா? ஆண்டவரே, தூக்கு மரத்தெல்லாம் ஆமான் செஞ்சு முடிச்சுட்டான். வெரி குட், வெரி குட், சரி முடிச்சுட்டானா? அன்னைக்கு அந்த தூக்கு மரத்திலேயே ஆண்டவர் அவனுக்கு ஆமானுக்கு ஆமீன் போட்டார். ஐயா, படுகொலை வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான். ஐயா, நீ யாருக்காயிலும் படுகொலை வெட்டினால்னா ஆண்டவர் ஒருத்தர் இருக்கார் ஐயா, பார்த்து கொண்டு இருக்கிறார் ஐயா. நம்முடைய வியாஜியங்கள்லாம் அவருக்கு தெரியும், உன்னுடைய பரிவர்த்தனை அவருக்கு தெரியும், உன்னுடைய எண்ணம் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் சொல்லுகிறார், பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தாலே விழுவான் என்று. ஆகவே இந்த ஆமீன் போட மட்டும் யாருக்கு நீ நினைக்கவே நினைக்காத. ஒருத்தனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் நினை, அவன் நல்லபடியாக வாழ வேண்டும் ஆண்டவரே, என்னுடைய சகோதரன் நல்லபடியாக வாழ வேண்டும், அவன் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நினை. அப்படிப்பட்ட ஆமீனை போடு. அவனை முடிக்க வேண்டும், இவனை முடிக்க வேண்டும் என்று ஆமீன் போடுற வேலை உனக்கு நடக்காது. நீ நினைச்சது எதுவுமே நடக்காது, ஆனால் தேவன் நினைச்சது நடக்கும். தேவன் ஆசீர்வாதத்துக்குரிய ஆமீனை நமக்கு தருவாராக, நீடித்த ஆயுசுகளையும் உனக்கு கொடுப்பாராக. இந்த ஆமான் அவன் செய்த தூக்கு மரத்திலேயே ஆண்டவர் அவனுக்கு ஆமீனை போட வைத்தார். அப்படிப்பட்ட காரியங்கள் யாருக்கு வேண்டும்?
வேண்டாம். நாம் நீடித்து வாழ வேண்டும், சுகமாக வாழ வேண்டும், சுபமாக வாழ வேண்டும், பேரன் பேத்திகளை வாழ வேண்டும், உன்னுடைய குடும்பம் தலைக்க வேண்டும், நீ ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இதற்கு தான் ஆண்டவர் ஆமேன் போட பிரியப்படுகிறார். அற்ப வயதில் எடுத்துக்கொள்வது ஆண்டவருக்கு பிரியமல்ல. நீனு நானும் அந்த போக்கில் ஓடிக்கொண்டிருந்தால் ஆண்டவர் ஒன்று செய்ய முடியாது. ஆகவே மனம் திரும்பு, ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னை தாழ்த்து, உன்னுடைய சகோதரனுக்காக பிரார்த்தனை பண்ணு, குடும்பத்துக்காக பிரார்த்தனை பண்ணு, வாழ்க்கையை அமைத்துக்கொள், திட்டவட்டமாக ஒரு சீரான வாழ்க்கையை, ஒரு மனம் திருந்திய ஒரு வாழ்க்கையை அமைத்துக்கொள். ஜெப செய்வோம். ஆண்டவரே கர்த்தாவே, மற்றவர்களுக்கு நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே ஆமீன் போட நினைத்தால் நீர் ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே, இந்த ஆமான் ஆண்டவரே மற்றவனுக்கு ஆண்டவர் மருதகாய்க்கு ஆமையின் போட நினைத்தார் ஆண்டவரே, நீர் அவருக்கு ஆமையின் போட்டு விட்டீர் ஆண்டவரே கர்த்தாவே. நாங்கள் ஆண்டவரே மற்றவர்களுக்காக ஜெபிப்பதிலும் மற்றவர்கள் வாழ வேண்டும் என்று எண்ணும் எங்களிடத்தில் அதிகமாக காணப்படும் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் அனைவரும் நீடிவூழி வாழ வேண்டும், நீடித்து வாழ வேண்டும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் இருக்க ஐஸ்வர்யங்கள் எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு தர வேண்டும், ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டும். இந்த வாலிப தம்பியை உயிர்ப்பிப்பீராக ஆண்டவரே. சோர்ந்து போயிருக்கிற ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுடைய கணக்கு பிடியா அல்ல ஆண்டவரே. எசேக்கியாவுக்கு 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்த தேவன் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆயுஷ் நாட்களை கூட்டி தருவீராக ஆண்டவரே. இந்த ஆமானே மாதிரி சீக்கிரமாக நாங்கள் அழிந்து போகாதபடி ஆண்டவரே நீடித்து வாழ கிருபை செய்யுங்க. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.